ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டோ கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட இன்சைட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இன்சைட் பிளான். அதாவது எப்போவுமே வந்துட்டு ஐபிஎல் டீம் அப்படின்னா ஒரு டீமுக்கு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த லெவலில் வந்து முக்கியமோ, அதே மாதிரி இன்சைட் பிளானும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இருந்தால் தான் டீமோட ஸ்குவாட் அப்படிங்கிறது செம பேலன்ஸ்டாகவும் வெல் செட்டில்டாகவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு என்ன இன்சைட் பிளான்ஸோட களமிறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அதை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் என்ன மாதிரியான இன்சைட் பிளான் வைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியனில் அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லா டீமும் மும்பை இந்தியன்ஸாக வந்துட்டு இந்த ஒரு ஆக்ஷனில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு சாம்பியனான டீம். இது வரைக்கும் வந்துட்டு 5 டைட்டில்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து 5 டைட்டில் அடித்த மும்பை இந்தியன்ஸ் ஃபியூ இயர்ஸாக இன்னும் எந்த ட்ராஃபி அடிக்காதனால ஒரு ஸ்டார் ஸ்டண்ட் டீம் அவங்க செலக்ட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு அந்த க்ளோரியை அட்டைன் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு எல்லா ஒரு டீம்ஸுமே வந்துட்டு அந்த இடத்துல நினைப்பாங்க. பட் மும்பையோட இன்சைட் பிளான் அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்துக்கு என்னவாக இருக்கும்னா, இப்போது இந்த மெகா ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கோர் டீமை டெவலப் பண்ணுறதுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆக்ஷனில் வந்து சண்டை போட போகிறாங்களே தவிர, ஸ்டார் ஸ்டண்ட் டீம் எடுக்கிறதுக்கு அவங்க சண்டை போட போகிறது கிடையாது. ஏன்னா வந்து அந்த ஸ்டார் ஸ்டண்ட் டீமை தான் அவங்க ரீடெயினே பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்களுடைய 5 பிளேயர்ஸை வந்து ரீடெயின் பண்ணி 5 டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ஆடுறதுக்கான ஆளை வந்துட்டு தேர்வு செஞ்சுட்டாங்க. அவங்க பிளேயிங் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 6 டிஃப்ரெண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு 6 பேரை தூக்கி வச்சிட்டாலே கண்டிப்பாக வந்துட்டு அந்த 11 எஃபெக்டிவாக வந்துட்டு உருவாயிடும். ஏன்னா வந்து இப்போ சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயராக உருவாகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீடெயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு குவாலிட்டியாக இப்போ 2-3 குவாலிட்டியாக வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த யங் கோர் டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு ஆக்ஷனில் உள்ளே கொண்டு வர்றதை அவங்க இன்சைட் பிளானாக கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் மெகா ஆக்ஷன் வருது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2019 கப் அடித்ததுக்கப்புறமா, ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் அதுக்கப்புறம் கப்பே அடிக்கலை. ஸோ அவ்வளோ பெரிய கேப் அப்படிங்கிறது நம்ம சாம்பியனான மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்பவே வந்துட்டு பெரிய கேப் தான். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 சீசன் கேப்டன்ஷிப் பண்ணி ஒரு தடவை ரன்னர் அப், இன்னொரு தடவை வின்னர் அப்படின்னு சொல்லி மாஸ் காட்டிகிட்டு இருக்கிற ஹர்திக் பாண்டியாவும் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே இருக்கிறதுனால, ஸோ இந்த தடவை கண்டிப்பாக அந்த கோர் டீமை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் தயங்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஏன்னா ஜிடியில் வந்துட்டு நம்ம ட்ராஃபி அடித்தப்போ ஸோ டோட்டலி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஒரு யங் பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக்ஸான ஒரு கோர் டீமை வச்சு தான் நம்ம ட்ராஃபி அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். அந்த 2 டைமுமே அதே சேம் கோர் பிளேயர்ஸ் தான். ஸோ ஜிடிக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அந்த மாதிரியான கோர் பிளேயர் கண்டிப்பாக வேணும். லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய் சூசன் மாதிரியான யங் டைனமிக் பிளேயர்ஸ் எல்லாம் இந்த தடவை ஹர்திக் பாண்டியா மூலியமாக வந்துட்டு டீமுக்குள்ளே வர்றதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்சைட் பிளானாக இருக்கும். அந்த கோர் டீம் மட்டும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஒரு 75% ஆஃப் த ஸ்குவாட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்ததோட இன்ஃப்ளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பவுலிங் அட்டாக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹை இம்பாக்ட் இருக்கிற பேசர் ஸ்பின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபுல்லாக வந்து அந்த பவுலிங் டெப்த்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக டார்கெட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் வந்து பிரேக் த்ரூ கொடுக்கறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுடைய டெத் பவுலிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத செமையாக வச்சுருந்து மேட்சை வந்து முடிச்சு கொடுக்குற மாதிரியான பவுலர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ மிடில் ஆர்டர்ஸில் நல்லாவே வந்துட்டு அந்த இடத்துல நான் ஏன் மிடில் ஆர்டர் டெத்தை சொல்கிறேன் அப்படின்னா, பவர் பிளே அப்படிங்கிற அந்த ஒரு ரோலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு செக்டாரில் வந்து இருப்போம். பட் லன்ஸை லீக் பண்ணுறது அப்படிங்கிறது மிடில் ஓவர்ஸில் தான் நம்ம மேக்ஸிமம் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ரன்ஸ் அப்படிங்கிறத வந்து லீக் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து குறைக்கணும். ஸோ அது வந்து மேஜர் இஷ்யூவாக நமக்கு இருக்குது. ஏன்னா பவர் பிளே அப்படிங்கிற 6 ஓவர்ஸ் அப்படிங்கிறதுல சப்போஸ் நம்ம ரன்ஸை வந்து அடிக்க விட்டுட்டனாலும் மிடில் ஓவர்ஸில் நம்மளால் ஈஸியாக வந்து கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்து நெட் ஓவரில் டீம்ஸுக்கு வந்து ப்ரெஷரை போட்டு அந்த இடத்துல நிறைய விஷயங்களை பண்ணி கம்பேக் கொடுத்துட முடியும். பட் ஆனால் பவர் பிளேயெலாம் நம்ம நல்லா வந்துட்டு ஒரு ரேஞ்சில் இருந்துட்டு மிடில் ஓவர்ஸில் ரன்ஸ் லீக் பண்ணி டெத்லேயும் வந்துட்டு பெருசாக வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னா அது கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுல இப்போ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை வந்து உள்ளே வந்து ஓப்பனிங்கில் வச்சுருக்காங்க. மிடில் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிலையபிளான ஒரு மிடில் ஆர்டராக இருக்குது. அதை சாலிட்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது அது ஒரு சாலிட் மிடில் ஆர்டராக மாற்றுறதுக்கு ஸோ இன்னுமே வந்து எஃபெக்டிவான பேக்கப்பை மட்டும் அவங்க வந்து தேடுவாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்
இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அஞ்சு பிளேயர்ஸில் ஹரிக்கையும் கூட மிடில் ஆர்டரில் சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் மிடில் ஆர்டர்ஸுக்கெலாம் பெருசாக வந்து எம்பிஎஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுவும் தவறு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க சாலிடிஃபை பண்ணுறதுக்கு. அடுத்தது நான் முதல்ல சொன்ன அதே விஷயந்தான், அதாவது வந்துட்டு யங் கோர் டீம் அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ டோட்டலி வந்துட்டு இந்த ஆப்ஷனில் தான் நம்ம வந்துட்டு நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஹர்திக் பாண்டியா பும்ராலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ அவங்க ஒரு ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ஸாக இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல யங் டேலண்ட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பும்ராவோ ஒரு ஹர்திக் பாண்டியாவையோ அவங்க எடுத்து இப்போ ஸ்டாராக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 மும்பை இந்தியன்ஸ்க்காக இப்படி ஒரு யங் பிளேயராக வந்த பையன்தான் இப்போ 2030 மாஸ் காட்டிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர் ஸ்டாராக வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சில பிளேயர்ஸை கண்டிப்பாக அவங்க வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க. மெயின் ஃபோக்கஸ் அவங்களுக்கு அன்கேப்டு பிளேயர்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக்கில் நல்லா டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிற பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபிலலாம் இப்போ நிறைய பிளேயர்ஸ் சூப்பராக வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கள கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன அமௌண்ட்லேயே கண்டிப்பாக நம்மளை அவங்களால எடுக்க முடியும். ஏன்னா எம்ஐயோட பர்ஸும் இப்போ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு ஹைடாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது ஒரு மெயின் இன்சைட் பிளானாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கீ பிளேயர்ஸோட பேக்கப். ஸோ டோட்டலாக இதில் வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ரீசெண்ட் இயராக கோட் அவுட் இருக்காங்க. இப்போ ரோஹித் சர்மா, பும்ரா இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கெல்லாம் கீ பிளாக்அப் அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டாக இல்லை. ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீம் டேவிடே வந்து பார்த்திங்கன்னா பொலாடோட ஒரு இடத்துல தான் கொண்டு வந்தாங்க. அது ரொம்பவே வந்து பேக் ஃபயராக தான் இருக்குது. அதனால் கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ கரெக்டாக பிளேயர்ஸ்கிட்ட வந்து ஒரு கன்வீகேஷன் அப்படிங்கிறத கொடுத்து போர்ட்ஸ்கிட்டையும் பேசி எஃபெக்டிவான பேக்கப் பிளேயர் உள்ள கொண்டு வந்தால் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஸோ டோட்டலி இப்போ வந்துட்டு சிம்பிள் எக்ஸாம்பிள், பும்ராக்கு இன்ஜுரி, பும்ரா போனதுக்கப்புறம் ஆகாஷ் மத்வால் செம்மையாக வந்து டெலிவர் பண்ணார். அந்த மாதிரி ஈச் எவ்ரி நூக் அண்ட் கார்னரில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்துட்டு பேக்கப் பிளேயர்ஸ் பெஞ்சில் இருக்கிறவங்கெல்லாம் டெலிவர் பண்ணால் தான் நமக்கு ரொம்பவே வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் மேஜர் ஃபேக்டராக மும்பை இந்தியன்ஸோட இன்சைட் பிளானாக கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸில் இப்போ ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மி ஆகிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஆல்ரவுண்டர் குரூவை பொறுத்த வரைக்கும் பொலாடு பென் கட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆல்ரவுண்டர்ஸ் குரூப் பறந்துட்டுருக்கோம். பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் இந்த தடவை கண்டிப்பாக ஆல்ரவுண்டர்ஸை டார்கெட் பண்ணி, ஸோ பேட் அண்ட் பாலில் நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற மாதிரி பிளேயர்ஸுக்கு மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோக்கஸை கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அவங்களுடைய டெப்த் அப்படிங்கிறத வந்து வேறு லெவலில் வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுத்தால் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கான பேக்கப் அப்படிங்கிறதையும் கரெக்டாக எடுத்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஒரு தரமான டீமாக வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாயிண்ட்ஸ் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட இன்சைட் பிளானாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸில் வந்துட்டு இன்சைட் பிளானாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பை.